ஈரான் நாட்டிலிருந்து ஒவ்வொரு இந்திய ஏற்றுமதியாளரும் என்ன கற்றுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட் இருந்து அஞ்சு நாளைக்கு ஒரு இலவச ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு ஆன்லைன் மூலயமா நடக்க இருக்குது நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃப்ரீ எக்ஸ்போர்ட் செமினார் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணி இதில் வந்து கலந்துக்கலாம் ஓகே இன்றைக்கி அந்த ஈரானை பற்றி பார்க்கலாம் ஈரான் நாடு நமக்கு தெரிஞ்சது ஒரு அரபு நாடு பாலைவனமான நாடு தண்ணீர் அதிகமாக கிடையாது இதெல்லாம் தெரியும் ஆனால் அதை தாண்டி அவங்க இன்னைக்கு நிறைய அக்ரி ப்ரொடியூஸை வந்து அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக கடந்த வருஷம் அவங்க ஏற்றுமதி பண்ண அக்ரி ப்ரொடியூஸோட மதிப்பு பார்த்திங்கன்னா ஆறு பில்லியன் டாலர் இதில் அதிகமாக அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி ஏற்றுமதி பண்ணுறது கிவி ஃப்ரூட் கிவி ஃப்ரூட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே அவங்க வந்து எந்த வேல்யூவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா தொண்ணூத்தஞ்சு மில்லியன் டாலர் அளவுக்கான வேல்யூக்கு கிவி ஃப்ரூட்டை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அதிகமாக எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த கிவி ஃப்ரூட்டை வாங்கக்கூடிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்று ஈரான்லேருந்து அதிக அளவு கிவி ஃப்ரூட் இந்தியாவுக்கு வரும் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு இதே மாதிரி ஒரு ஷிப்மெண்ட் வந்தது ஹார்பரில் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து அந்த கன்சைன்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி அதனோட பெஸ்டிசைட் லெவல்லாம் எவ்வளோ இருக்குது என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க இந்த மாதிரி எந்த பொருள் வந்தாலும் எல்லா நாட்லேயும் கஸ்டம்ஸ்கில் செக் பண்ணுவாங்க அப்படி செக் பண்ணும்போது நம்ம ஸ்டாண்டர்டை விட அது ரொம்ப மோசமாக இருந்ததை வந்து பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இது ஈரானில் உள்ள அங்கே உள்ள எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கும் அங்கே உள்ள அதிகாரிகளுக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக போச்சு ஏன்னா இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு நமக்கு நல்ல ரிலேஷன் ட்ரேடு ரிலேஷன் இருக்கக்கூடிய ஒரு நாடு இப்படி ரிஜெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க அதுக்கப்புறம் இந்த அடுத்த ஷிப்மெண்ட்லேருந்து நீங்கள் இந்தியன் ஸ்டாண்டர்டை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா குட்ஸ் அனுப்புங்க இல்லாட்டா அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்தியா அதிகாரிகள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க ஸோ இதை தொடர்ந்து என்ன ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்து ரஷ்யா உஸ்பெகிஸ்தான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஓமன் கத்தார் இந்த மாதிரி பல நாடுகள் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த காய்கறிகள் பழங்கள் அக்ரி ப்ரொடியூஸை வந்து ஈரான்லேருந்து இறக்குமதி செய்கிறத செக் பண்ணும்போது அதுலேயும் பெஸ்டிசைடு ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க எல்லாருமே வந்து ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது இந்த இதை விஷயத்தை ஆரம்பித்து வச்சதே இந்தியா தொடர்ந்து பல நாடுகள் வந்து தங்கள் தங்கள் நாட்டிலிருந்து இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட அக்ரி ப்ரொடியூஸர் ரிட்டன் அனுப்புறதை பார்த்துட்டு ஈரான் வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு அவங்க எதுக்கு தனியாக ஒரு மினிஸ்ட்ரியில் வந்து ஒரு கூட்டம்லாம் போட்டு இதை கரெக்டாக நம்ம வேல்யூ பண்ணோம் நம்ம வந்து எதிர்காலத்தில் இந்த மாதிரி வந்து இனி நடக்கக்கூடாது நம்ம ஃபார்மிங் எப்படி பண்ணுறோம் அதில் எந்த அளவுக்கு பூச்சிக்கொல்லி பயன்படுத்துகிறோம் அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஏற்றுமதி அப்படிங்கும்போது நம்ம குவாலிட்டி வைஸ் கரெக்டாக இருக்கணும் நம்ம பேரை கெடுத்துக்கிட்டோம் இது வந்து இதனால் இந்த வருஷம் நமக்கு மிகப்பெரிய அளவில் இழப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே கவர்மெண்ட்லேருந்தே வந்து கூட்டத்தில் பேசியிருக்காங்க ஸோ ஈரான் வந்து பல பொருட்களை அதாவது அக்ரி ப்ரொடியூஸில் பல பொருட்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுது நம்ம பார்த்தோம் ஆறரை பில்லியன் டாலருக்கு ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னா என்னென்ன பொருட்கள் டாப்பாக இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் சஃப்ரான் ஆப்பிள் சிட்ரஸ் ஃப்ரூட்டு வாட்டர்மெலன் அதுக்கப்புறம் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸு பொமக்ரனேட்ஸு டேட்ஸு வால்நட்டு கிவி இந்த மாதிரி பல பொருட்களை வந்து பல நாடுகளுக்கும் ஈரான் வந்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க பட் ஆனால் இன்னைக்கு குவாலிட்டி ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிறதுக்காக ஒரு சீட்டு கட்டு சரிஞ்ச மாதிரி இந்தியா ஆரம்பித்து வச்சதை டக்கு டக்கு டக்குன்னு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் வந்து இதை ஃபாலோ பண்ணி இதை ரிஜெக்ட் பண்ண உடனே ஈரான் அப்படிங்கிற நாடு முழிச்சுக்கிடுச்சு ஆனால் இன்றைக்கும் இருந்து யூரோப்புக்கு போகக்கூடிய ஃபுட் ப்ரொடியூஸில் நமக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வருது ப்ராடக்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க மார்க்கெட்லேருந்து இருந்து வித்ரா பண்ணுறாங்க நிறைய சர்டிஃபிகேஷன் ஏஜென்சிக்கு அஞ்சு சர்டிஃபிகேஷன் ஏஜென்சிக்கு வந்து யூரோப் யூனியன் இந்தியன் சர்ட்டிஃபிகேஷன் ஏஜென்சிக்கு யூரோப் நாடு வந்து தடை விதிச்சிருக்கு இவங்க எங்களுக்கு இந்த ஃபுட்டு வந்து குவாலிட்டியாக இருக்குதுன்னு சர்டிஃபை பண்ணக்கூடாதுன்னே தடை வச்சுருக்கு அப்படி பண்ணாங்கன்னா அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு தடை வச்சுருக்காங்க இந்திய டெஸ்டிங் லேபுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க இந்த அளவுக்கு நாங்கள் மோசமாக இருக்கோம் ஃபுட் ப்ரொடியூஸில் ஸோ இது ஈரான் வந்து நமக்கு ஒரு பாடம் நாளைக்கு இதே மாதிரி உலகத்தில் பல நாடுகள் தொடர்ந்து நம்ம ஃபுட் ப்ரொடியூஸை வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு தான் பெரிய சிக்கல்